ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அம்லாக்குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லெஹங்கா எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ரெடிமேடில் லெஹங்கா நெட்லாம் வச்சு புஷ்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படி தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது அந்த துணியை வந்து முத பாதியாக மடிச்சுக்கோங்க. பாதியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஹைட்டு எவ்வளவோ அந்த மாதிரிலாம் அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது 38 அளவு. மேலே பட்டிக்கு 2 இன்ச்சு விடுறதுக்காக தைச்சிட்டு அதில் 36 இன்ச்சு அளவு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக மடித்து போட்டுக்கோங்க. எந்தவித சுருக்கு எதுவும் இல்லாமல் மடித்து போட்டுக்கலாம். இப்போது ஹைட்டு வந்து அளவு எடுத்துக்கலாம். இடுப்பு ஸ்டில் வந்து 36, நம்ம ஒரு இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கூட கூட்டிக்கலாம். மேலே அதை இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஹைட்டை மார்க் பண்ணி நம்ம வந்து மேலேருந்து அந்த டேப் ஒவ்வொரு பக்கம் வச்சு வச்சு அந்த ஹைட்டு கரெக்டாக வைக்கணும். இல்லை ஏற்ற இறக்கம் வந்துடும். இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணி அளவு கீழே உள்ள அளவு குறிச்சிக்கோங்க. சைடில் அட்டாச் வரும். அந்த அட்டாச் எப்படி கட் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு போட்டாச்சு. இப்போது இதை கட் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணும்போது மேலே வந்து நேர்பீஸ் அந்த கரைப்பகுதி வரும். அந்த கரைப்பகுதியை கனெக்ட் பண்ணி நீங்கள் அளக்கணும். அது வந்து நேர்பீஸ் கிராஸ் பீஸ் எப்படி கரெக்டாக போடணும், நேர்பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத கரெக்டாக போடணும். இந்த நம்ம கட் பண்ணதுலேயே முக்கு பீஸ் மாதிரி ஒன்று வரும், முக்கோணமாக வரும். அதில் அகலமான பீஸ் வந்து வெளியில் வரணும், அதாவது சைடில் அட்டாச் பண்ணுற இடத்துல. அந்த அதுலேயும் கரைப்பகுதி வரும். அந்த கரையும் இந்த கரையும் சேர்த்து கீழே அடியில் தையலுக்காக இடம் விட்டு வச்சு இந்த வளைவு ஏற்கனவே நம்ம வெட்டியிருக்க வளைவை போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் அட்டாச் பண்ணுறது. இப்போது கட் பண்ணியாச்சு, அட்டாச்சும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதை விரித்து பார்த்திங்கன்னா அந்த அம்பர்லாம் வந்து அழகாக வந்திருக்கும். இப்போ மேலே ஹிப் சைடு கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா அகலமாக வரும். இப்போது நம்ம மெயின் மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். நெட்டுக்கு வந்து ரெண்டு லைனிங் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால் இன்னொரு லைனிங்கும் கட் பண்ணணும். இப்போது இந்த துணியையும் அதே மாதிரி பாதியாக ஃபுல்லாக விரிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த பாதி ஒரு முக்கிலிருந்து இன்னொரு முக்குக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ண பீஸை வச்சு மேலே போட்டு கூட கட் பண்ணலாம். இல்லை மறுபடியும் நம்ம அதே மெஷர்மெண்ட் எடுத்து கூட கட் பண்ணலாம். நான் மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுத்தே கட் பண்ணுறேன். இது வந்து லைனிங் வந்து எப்போதுமே ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கணும். அதை விட இதை ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக வைக்கணும், இல்லைனா லைனிங் வந்து வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சுக்கணும். அதை வந்து கணக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஹிப் அளவு அளந்துக்கலாம். ஹைட்டு நம்ம ஏற்கனவே போட்ட ஹைட்லேருந்து இது ஒரு இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான், கீழே அட்டாச் கொடுக்குறதும் அதே மெத்தடு தான். நம்ம இன்னொரு லைனிங் கட் பண்ணுவோம். அந்த லைனிங்கில் தான் நம்ம அந்த நெட்டு வந்து தைக்க போகிறோம். இதில் மெயின் இந்த லெஹங்காவில் நெட்டு எப்படி வச்சு தைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போது இந்த லைனிங்கும் கட் இந்த பீஸையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு அட்டாச் கொடுக்குறதையும் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி அதே முக்கில் வச்சு இந்த கரைப்பகுதியும் அளந்துக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மீதி இருக்க கிளாத்தில் பட்டிக்கு ஹேங்கிங்க்கு இதுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு லைனிங் வந்து இது வந்து பிரெத்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல,
இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் இந்த துணியெலாம் பிரத்து கம்மியாக தான் இருக்குது. இப்போது அந்த லைனிங்கும் கட் பண்ணியாச்சு. நெட்டை வந்து பாதியாக மடித்து அந்தளவு இவங்க கேட்டிருக்காங்க. பாதியாக மடித்து எவ்வளோ வருதுன்னா 19 இன்ச் வருது. அந்தளவு ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்து அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது அதிகமாக ரெடிமேடு மாதிரியும் அதிகமாக சுருக்கு வரணும்னா எப்படி வைக்கணுங்கிற இதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து நான் நார்மல் சுருக்கு தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது நெட்டு வந்து பத்துமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் நார்மலாக சுருக்கு வந்து நம்ம வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சு அந்தளவுக்கு வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கணும். இதை பாருங்கள், இதை உள்ளோடி மடித்து மறுபடியும் மேலே மடிக்கணும். அப்படி மடிக்கும் போதும் உங்களுக்கு நிறைய புஸ்ஸுன்னு வரும். அதுக்கு வந்து டபுளாவோ ட்ரிபிளாவோ நெட்டு நிறைய தேவைப்படும். நார்மலாக மடிச்சுட்டு அதுக்கடுத்து மேலே வரும் அந்த மடிப்பு போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா சுருக்கு வந்து அதிகமாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா அகலமாக மடிச்சுட்டு மேலே. இது இந்த மாதிரி சுருக்கு வைக்கும்போது நிறைய தேவைப்படும். எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் நார்மல் சுருக்கே அதுக்கடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நார்மல் சுருக்கே ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த நெட்டோட அளவு 19 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தில் விட்டுட்டு இந்த நெட்டை நான் கரெக்டாக அந்த 19 இன்ச்சு 20 இன்ச்சுக்கு லைனிங்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிற லைனிங்கை நல்லா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது மேலே நெட்டை வச்சு நம்ம இப்போ தைக்க போகிறோம். சைடில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெட்டையும் லைனிங்கையும் வச்சு சைடில் தையல் போட்டுட்டு அப்புறம் நம்ம இப்போ சுருக்கு வச்சுருக்கத அப்படி மேலே ஒரு தையல் போட்டே வாங்க. இந்த நெட்டு வந்து வெயிட்டும் ஜாஸ்தியாக இல்லை, தொடுறதுக்கும் சாஃப்டாக இருக்குது. இப்போ அப்படியே லைனாக ஃபுல்லாக தையல் போட்டே வாங்க. அந்த அளவு சுற்றிலும் அளந்து பார்த்ததில் 4 மீட்ரு தேவைப்படுற மாதிரி வருது. இப்போது லாஸ்ட்டு முடிச்சிட்டோம். சைடில் லாஸ்ட்டு முடிக்கும் போதும் சைடில் அட்டாச் பண்ணிடுங்க. இப்போது ஒரு லைனிங் வந்து ரெடி ஆகிடுச்சு, நெட்டு வச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லைனிங், அதுக்கு மேலே நம்ம லகங்கா உள்ள மெட்டீரியல். இப்போ பாருங்கள், லைனிங் வச்சு தைச்சோன்னா அழகாக இருக்குங்களா. இப்போ ஃபுல் லகங்காவை நான் முடிச்சிட்டேன். எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்குங்களா? அமலா குட்டீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து உள்ளே இருக்க ஃபஸ்ட் லைனிங், இது ரெண்டாவது லைனிங் நெட்டு போட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.